அன்பு என்னும் ஆயுதமே அனைத்தையும் சாதிக்கும். அன்பு என்னும் ஆயுதமே அனைத்தையும் சாதிக்கும் என்பதை போதித்து அன்பு என்னும் விளைதனை மாந்தர் தம் மனதிலே ஆழ புதைத்திட்டார். கொடுங்கள், கொடுக்கப்படும் என்ற உயரிய தத்துவத்தை ஊரெல்லாம் எடுத்து கூறி உள்ளவர் இல்லாதவரோடு உவகையாய் பகிர்ந்து வாழும் உயர்ந்த உள்ளமதை பெற்றிட செய்தார். அளவுக்கு அதிகமாய் சேர்த்திட்ட சொத்தெல்லாம் இரவோடு இரவாக இல்லாமல் போய்விடும். பேராசை என்பதை ஒழித்தே வாழ்ந்திடுக. ஏழைகளை எண்ணமதில் ஏற்றே வாழ்ந்திடுக. ஏழைக்கு விண்ணகம் இன்றே நிச்சயம் என்பதற்கு அச்சாரம் அமைத்திடும் இயேசுவின் தலைமை. தலைவராய் இருப்பவர் தாராள பண்புடனே திகழ்ந்திடல் வேண்டும். இன்றைய நிலைகளில் தலைவராய் இருக்க தாராள ஆசை, பணம் பொருள் அனைத்தும் தனக்கே என்னும் பேராசை, பகட்டும் ஆடம்பரமும் அவர்களின் விளம்பரங்கள். ஏழைகளை ஒடுக்கி அதிகார வெறியாலே அனைத்தையும் தனதாக்கி ஆண்டிட நினைக்கின்றார். அதுவே சரி என்றும் நினைக்கின்றார். இயேசுவின் வழிதனில் இயங்க முயன்றிட்டால் நல்லதோர் தலைமை அமைந்திடும் நிச்சயமாய். உண்மை நீதி நேர்மை என்னும் இயேசுவின் வழிதனை உயிராக மதித்திட்டால் உயர்ந்திடலாம் தலைவராய் ஊராரும் போற்றிடவே. மன்னிப்பு பகிர்வு என்னும் மகத்துவம் உணர்ந்திட்டால் மதித்திடும் உலகமெல்லாம் துதித்திடும் தலைவன் என்று. இயேசுவின் வழியில் அமைத்திடு நல் தலைமை, அதுவே நமக்கு தேவையான இன்றைய தலைமை. என் கவிக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.